இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் மூன்றாம் காலாண்டில் கிறிஸ்துவுடன் அக்கினி குப்பைக்குள் இருக்கக்கூடிய அனுபவங்களை நாம் படிக்க இருக்கிறோம். முதலாவது, மேய்ப்பனின் அக்கினி குப்பி எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். ஜபம் பண்ணுவோம். எல்லாவற்றையும் எங்களுடைய நன்மைக்காகவே நடத்தி வருகிற எங்கள் அன்புள்ள பிதாவே, நீர் செய்வது எதுவாக இருந்தாலும் எங்களுடைய நன்மைக்கு ஏதுவாக மாத்திரமே இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு எங்கள் மனக்கண்களை திறந்தர்கள் வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். பனிச்சறுக்கு பலகை விளையாட்டு எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இல்லை என்றால் இந்த படத்தை பாருங்கள். மேடான ஒரு இடத்திலிருந்து பனியிலே சறுக்கி வருவார்கள். அந்த பலகையிலே சக்கரம் எதுவும் இருக்காது. கிறிஸ் ஜோர்டன் என்பவர் தன்னுடைய குடும்பத்தோடு அனுபவித்த ஓர் அனுபவத்தை இவ்வாறு குறிப்பிடுகிறார். பணி நிறைந்த அந்த பகுதியில் பிள்ளைகள் யுத்தம் என்னும் ஒரு விளையாட்டை விளையாடினார்களாம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பனிச்சறுக்கு பலகை இருந்தது. மேடான பகுதியிலிருந்து அந்த பணியில் அவர்கள் சறுக்கி கொண்டே வருவார்கள். அப்படி வரும்போது ஒருவர் அடுத்தவரை கீழே விழத்தள்ள வேண்டும். யார் கீழே விழாமல் அந்த மலைப்பகுதியின் கீழ்ப்பகுதிக்கு வந்து சேர்கிறார்களோ அவர்கள் வெற்றியடைந்தவர்களாக கருதப்படுவார்கள். கிறிஸ் ஜோர்டனுடைய கடைசி மகள் ஹெலன் அப்பா இடத்தில் இருந்து, அப்பா என்னுடைய பனிச்சறுக்கு பலகையில் நீங்களும் ஏறிக்கொள்ளுங்கள் என்று வேண்டுகோள் வைத்தாளாம். என்ன என்று கேட்டபோது, நீங்கள் என்னுடைய பனிச்சறுக்கு பலகையில் இருந்தால் யாராலும் என்னை கீழே விழ தள்ள முடியாது என்றாளாம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட கிறிஸ்து நம்மோடு இருந்தார் என்றால் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் நாம் வெற்றியடைய முடியும். நம்மை கீழே விழத்தள்ளுவதற்கு யாராலும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருவதாக சங்கீதம் 23 பேசுகிறது. தேவன் நமக்கு தருகிற பயிற்சியானது ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை நடத்தி செல்கிற பயணத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. ஆனாலும் இந்த பயணத்தில் ஆங்காங்கே பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றன. இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த ஆண்டவர் எவ்வளோ தூரத்திற்கு நமக்கு உதவியாக இருக்கிறார் என்பதை இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலங்களில் மேய்ச்சல் தொழில் பிரதானமானதாக இருந்ததால் நம்மேல் தேவன் வைத்துள்ள அக்கறையை சுட்டிக்காட்ட சங்கீதம் 23 ஒரு மேய்ப்பனை உருவமாக பயன்படுத்துகிறது. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு இரண்டிலுமே தேவனை சுட்டிக்காட்ட மேய்ப்பன் என்கிற அடையாளம் வருகிறது. இது ஒரு அற்புதமான மாறாத ஓர் உருவகம். இந்த சங்கீதத்தை எழுதிய தாவீது ஒரு மேய்ப்பனாக இருந்தவர். எனவே தன்னுடைய அனுபவத்தில் தன்னுடைய ஆடுகள் மேல் தான் காட்டின அக்கறையை இந்த சங்கீதத்தில் அவர் எழுதுகிறார். தன்னை விட அதிக அக்கறையோடு கூட தன்னுடைய தேவன் இருப்பதாக புரிந்து கொண்டதனால் கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன் என்று துவங்குகிறார். இயேசுவான் அவர் கூட புதிய ஏற்பாட்டில் நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னார். எனவே இந்த நல்ல மேய்ப்பர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கும்போது என்ன பிரச்சனை வந்தாலும் நாம் அதை தாங்கிக் கொள்ளலாம் அல்லவா? நமக்கு தேவை என்றால் ஒழிய எந்த பிரச்சனையையும் தேவன் நமக்கு அனுமதிக்கப் போவது இல்லை. அதை மனதில் வைத்து இந்த சங்கீதத்தை இந்த நாளிலே நாம் ஆராயப் போகிறோம். இந்த மேய்ப்பனுக்கு நம்மை பற்றி எல்லாம் தெரியும் என்று யோவான் 10:14 சொல்கிறது. எனக்கும் பிதாவுக்கும் எப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்கிறதோ, என்னை பிதா எவ்வளவு கருந்திருக்கிறாரோ, பிதாவை நான் எவ்வளவுக்கு அறிந்திருக்கிறேனோ, அதே போல என்னுடைய ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அவருடைய ஆடுகளும் அவரை அதுபோல அறிந்திருக்கின்றன என்று சொல்கிறார். தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு எத்தகையதாக இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். பிதாவும் குமாரனும் ஒருவரை ஒருவர் அறிந்திருக்கிறது போல நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை அறிந்திருக்கிறோமா? அவரோடு கூட நம்முடைய உறவு எத்தகையதாக இருக்கிறது? இதை நாம் மனதில் வைத்து இந்த சங்கீதத்தை நாம் ஆராய வேண்டும். இந்த மந்தை மேல் அவருக்கு இருக்கிற அக்கறை எத்தகையது என்பதை குறித்து சொல்லும்போது எசேக்கியேல் 34:12 இவ்வாறு பார்க்கிறோம். ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட ஆடுகளை தேடுவது போல நானும் என் ஆடுகளை தேடுகிறேன் என்று சொல்கிறார். மப்பும் மந்தாரமான நாளிலே சில சமயங்களிலே இந்த ஆடுகள் தொலைந்து போகின்றன. ஆனாலும் அவை எல்லாவற்றையும் நான் மீண்டுமாக தப்பி வரப்பண்ணுவேன் என்று சொல்கிறார். மேய்ப்பனுக்கு தன் ஆடுகள் மேலே அக்கறை இருக்கிறது.
பிரதான மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தம்முடைய ஆடுகளாகிய நம்மேல் அதைவிட அதிகமான அக்கறை இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இவர் எங்கேயெல்லாம் மேய்ப்பாராம்? எசேக்கியேல் 34:13 வாசித்து பாருங்கள். இஸ்ரவேலின் மலைகள் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன் என்று சொல்கிறார். இஸ்ரவேல் மலைகளின் மேலே அங்கே புல்வெளி இருக்கிறது, அந்த புல்வெளிக்கு அழைத்து செல்கிறார். ஆறுகள் அண்டையிலே தண்ணீருக்காக அழைத்து செல்கிறார். வாசஸ்தலங்களிலே வந்து பத்திரமாக அவற்றை காப்பாற்றுகிறார். இந்த ஆண்டவர் இந்த ஆடுகளுக்கு என்னது தேவையோ அதை எல்லாம் கொடுத்து சகல ஆசீர்வாதங்களையும் தந்து வழிநடத்துவதாக இந்த பகுதி நமக்கு சொல்கிறது. எந்த அளவுக்கு அவர்மிக்கு நம்மேல் அக்கறை இருக்கிறது என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், யோவான் 10:15 இயேசு சொல்கிறார், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். தாவீது கூட அப்படிப்பட்டவர் தானே. ஒரு முறை ஒரு ஆட்டை சிங்கம் வந்து அடித்துச் செல்ல முற்பட்ட போது அந்த சிங்கத்தின் இருந்து அந்த ஆட்டை பாதுகாத்திருக்கிறார். இன்னொரு முறை கரடியின் வாயிலிருந்து பாதுகாத்திருக்கிறார். சிங்கம் கரடி என்று பார்த்து பயந்து அவர் ஓடவில்லை. தன் ஆட்டை பாதுகாப்பதற்காக தன் உயிரையும் பணயம் வைத்து அவர் செயல்பட்டார். ஆனால் இயேசுவோ பணயம் வைத்தது மாத்திரமல்ல, தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். வாழ்ந்தபோது நமக்காக வாழ்ந்தார், மறித்த போதும் நமக்காக மறித்தார். இந்த மேய்ப்பனை நாம் முழுவதுமாக நம்பி அவருக்கு பின் செல்லலாம். அவர் என்ன செய்தாலும் அது நம்முடைய நன்மைக்காகவே இருக்கும் என்பதை உணர்ந்து நாம் செயல்படும்போது இந்த அக்கினி குப்பிகள் கூட நமக்கு சந்தோஷமான அனுபவமாக மாறிவிடலாம். சங்கீதம் 23:2 வாரம் வாசிக்கிறோம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இயேசு சொன்னதும் செய்வதும் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு ஆட்டுக்கு உணவு புல், தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு உணவு எது? யோவான் 4:34 இயேசுவானவர் சொன்னதை பாருங்கள். ஒரு முறை இயேசுவானவர் சமாரிய பெண் ஒருத்தியோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் சீஷர்கள் உணவு வாங்குவதற்காக கிராமத்திற்குள் சென்றிருந்தார்கள். திரும்ப அவர்கள் உணவோடு வந்தபோது இயேசுவானவர் சாப்பிடுவதற்கு ஆயத்தமாக இல்லை. சாப்பிட்டிருப்பாரோ என்று சீஷர்கள் பேசி கொண்டபோது இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது என்று சொன்னார். இயேசுவானவருக்கு உணவு எது? தேவனுடைய சித்தத்தின்படி செய்வதுதான். எனவே தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக நமக்கு தேவையான எல்லா உதவிகளையும் அவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஆட்டுக்கு புல் எவ்வளவு அவசியமோ அவ்வளவுக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவனுடைய சித்தம் முக்கியமானது. தேவனுடைய மனதை அறிந்து செயல்படுகிறவர்களாக நாம் மாற வேண்டும். தேவனுடைய மனது எப்படிப்பட்டது என்பதை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறாரா? வெளிப்படுத்துவதாக வேதாகமம் சொல்கிறது. ஏசாயா 49:9 இவ்வாறு வாசிக்கிறோம், பிதா குமாரனை பற்றி சொல்கிற ஒரு வார்த்தை இது, நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு செய்த உடன்படிக்கையாகவே இயேசுவை அவர் குறிப்பிடுகிறார். இயேசுதான் உடன்படிக்கை என்று சொல்கிறார். இயேசு உடன்படிக்கையாக இருக்கும்போது இந்த விசுவாசிகளுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன? அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். அவர்கள் எந்த இடத்தில் சென்றாலும் அவர்களுக்கு உணவு கிடைக்கும். அவர்கள் எங்கே இருந்தாலும் தேவனுடைய சித்தத்தை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஏனென்றால் ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக இயேசுவானவர் இருக்கிறதுனால தேவனுடைய சித்தத்தை அவர் இந்த பிள்ளைகளுக்கு நிச்சயமாக வெளிப்படுத்துவார் என்கிறதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதைத்தானே புது உடன்படிக்கை என்று வேதாகமம் சொல்கிறது. இந்த புது உடன்படிக்கையின் மையம் இயேசு தானே. எரேமியா 31:34 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம், இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்துகொள் என்று போதிப்பது இல்லை, அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவனை அறிந்துகொள் என்று ஒருவர் இன்னொருவருக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் தனிப்பட்ட முறையில் தேவனோடு இருக்கக்கூடிய உறவின் மூலமாக அறிந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட அறிவு தான் தேவனை அறிகிற அறிவு. தேவனை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று ஒருவர் இன்னொருவருக்கு கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை. சில தகவல்களை நாம் சொல்லலாம், ஆனால் தேவனோடு இருக்கக்கூடிய உறவு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் தாங்களாகவே வளர்த்து கொள்ள வேண்டிய ஒன்று. இங்கே தமிழில்
அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்தில் அந்த பகுதி ஹீ மேக்ஸ் மீ டு லை டவுன் இன் க்ரீன் பாஸ்டர்ஸ் என்று வருகிறது. வேறு தமிழ் மொழிபெயர்ப்புகளில் இந்த பகுதி எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறை செய்வார் என்று பொது மொழிபெயர்ப்பு சொல்கிறது. பசும்புல் மேய்ச்சலில் என்னை இளைப்பாறை செய்கின்றார் என்று ரோமன் கத்தோலிக்க மொழிபெயர்ப்பு சொல்கிறது. ஆம், பசும்புல் மேல் மேய்ப்பது மாத்திரமல்ல இளைப்பாறை செய்கிறார் என்று இந்த வசனம் சொல்கிறது. பசும்புல் வெளியில் இந்த ஆடுகள் இளைப்பாறுகின்றன என்றால் என்ன அர்த்தம்? வயிறு நிறைந்திருக்கிறது, பசும்புல்லில் அவை படுத்து தூங்குகின்றன என்பது அவற்றுக்கு எந்த குறைவும் இல்லை என்பதை நமக்கு காட்டுகிறது. தேவனை அறிகிற அறிவில் அவர்கள் வளர்ந்த நிலையில் திருப்தியான நிலையில் இருக்கிறார்கள். சில சமயங்களில் தேவனை அறிகிற அறிவு என்றால் தேவனை பற்றிய தகவல்கள் தெரிந்திருப்பது என்று நினைக்கிறார்கள். தகவல்கள் முழுவதையும் நம்மால் ஒரு காலத்திலும் தெரிந்து கொள்ள முடியாது. தேவனை பற்றி எத்தனை தகவல்களை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறீர்கள்? தேவையில்லை. உறவு தான் முக்கியமானது. தேவனோடு நம்முடைய உறவு எத்தகையதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். மேற்கத்தியர்களுக்கும் கிழக்கத்திய மக்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. மேற்கத்தியர்கள் தகவல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள். அந்த மேற்கத்திய நாடுகளை பின்பற்றுகிற கிழக்கு நாட்டு மக்களும் அதே தவற்றை செய்கிறார்கள். ஆனால் கிழக்கு நாடுகள் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள். உதாரணமாக தமிழை எடுத்துக்கொள்வோம். தமிழில் உறவுகளுக்கு எத்தனை பெயர்கள் இருக்கின்றன என்று பாருங்கள். பெரியப்பா, சித்தப்பா, மாமா, மாமனார் என்ற எத்தனை பெயர்கள். இவை எல்லாவற்றிற்கும் ஒரே வார்த்தை ஆங்கிலத்தில் அங்கிள் என்பது தான். அதே போல் பெரியம்மா, சித்தி, சின்னம்மா, அத்தை, மாமி என்று எத்தனை பெயர்கள் இருக்கின்றன பாருங்கள். ஆனால் இங்கே ஒரே வார்த்தை ஆண்ட் என்பது தான். பிரதர் என்று சொல்லிவிடுகிறார்கள், ஆனால் நான் அண்ணன், தம்பி என்று அழைக்கிறோம். இப்படி நாம் பார்க்கும்போது உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற காரணத்தினால உறவுகளுக்கு அத்தனை பெயர்களை நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் அதை மறந்து மேற்கத்திய நாகரிகத்தை தேடி தகவல்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக மாறுவது எவ்வளவு வேதனையானது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தகவல்கள் அல்ல, உறவு முக்கியம். அந்த உறவு தேவனோடு நமக்கு சரியான நிலையில் இருக்கும்போது நாம் இளைப்பாற முடியும். ஐயோ, அது தெரியவில்லையே, இது தெரியவில்லையே என்று ஏங்கி அலைந்து திரிய வேண்டிய அவசியமில்லை என்பதை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். ஆவியானவர் நமக்காக என்ன செய்கிறார் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தண்ணீர் ஏது? அமர்ந்த தண்ணீர் அண்டை அழைத்து செல்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தண்ணீர் ஏது? யோவான் 7:37-39 வரை வாசித்து பாருங்கள். ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கிடவன். வேதவாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவன் தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப் போகிற ஆவியை குறித்து அப்படி சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் இங்கே தண்ணீராக சுட்டிக்காட்டப்படுகிறார். ஆவியானவர் நம்மோடு இருக்கும்போது ஆவியானவர் நம்மை நடத்துகிற விதம் மிகவும் மிகவும் வித்தியாசமானதாக இருக்கும். அந்த உறவு நமக்கு இல்லை என்றால் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்வதில் அர்த்தமே இல்லை. இந்த தண்ணீர் எப்படிப்பட்ட தண்ணீர்? அமர்ந்த தண்ணீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தண்ணீரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஏற்ற முறையில் அந்த தண்ணீர் இருக்கிறது. தண்ணீரை பார்த்து அந்த ஆடுகள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேகமாக ஓடுகிற தண்ணீர் அன்னை இந்த ஆடுகள் சென்று தண்ணீர் குடிக்காது. எனவே தேவன் இங்கே அமர்ந்த தண்ணீர் அன்னை நம்மை நடத்துவதாக சொல்கிறார். அதாவது ஆவியானவர் அவரவருக்கு ஏற்ற நிலையில் செயல்படுவதை பார்க்க முடிகிறது. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார் என்று சொல்கிற ஏசாயா 40:11 வசனம் எப்படியெல்லாம் நடத்துவார் என்று சொல்லியிருக்கிறது பாருங்கள். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தன்னுடைய கரங்களினால் அந்த ஆட்டுக்குட்டிகளை சேர்த்து அணைத்துக் கொள்கிறார். தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். ஆட்டுக்குட்டிகளை எப்படி நடத்த வேண்டும், கரவலாடுகளை எப்படி நடத்த வேண்டும் என்பதெல்லாம் அவருக்கு தெரியும். அதுபோல் அவர் நடத்துவார். எப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பனை நாம் நம்முடைய மேய்ப்பனாக கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அது நமக்கு நிச்சயமாகவே மனதில் ஒரு பெரிய ஆறுதலை தரும். ஆண்டவர் நம்மை நடத்துகிற விதத்தை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக அதிசயமான முறையில் நடத்துகிறார். இந்த வாரத்தில்
தாம்பரத்திலிருந்து தினகரன் என்று என்னை நேசிக்கிற ஒரு சகோதரன் என்னிடத்தில் ஒரு சம்பவத்தை சொன்னார். கடந்த வாரத்தில் ஆங்கில ஆராதனைக்கு அவர் சென்றிருந்தபோது வடஇந்தியாவைச் சேர்ந்த ஒரு சகோதரி ஒரு சாட்சி சொன்னார்களாம். அந்த சகோதரி சொன்ன சாட்சி இதுதான், அவர்களுக்கு தமிழ் தெரியாது, அவருடைய கணவர் தான் அவ்வப்போது உதவி செய்வார், மற்றபடி தமிழை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவருக்கு தமிழ் தெரியாது. ஆனால் ஒரு நாள் தமிழ் ஆராதனையிலே இவர் பங்கெடுத்திருக்கிறார். அப்போது மிகுந்த மனவேதனையோடு கூட அந்த ஆராதனைக்கு சென்றாராம். அவருக்கு குழந்தை உண்டாகியிருக்கிறது என்று சொல்லப்பட்டது, பிறகு இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். எனவே அவர்கள் மிகுந்த வேதனையோடு கூட அங்கே ஆலயத்துக்கு வந்திருந்தபோது பேசினவர் ஒரு கருத்தை சொன்னாராம், இப்போது நீங்கள் இருக்கிற நிலையை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள், பின்னால் என்ன நடக்கப் போகிறது என்பது உங்களுக்கு தெரியாது, இப்போது இருக்கிற நிலையை பற்றி நான் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று பிரசங்கம் பண்ணினவர் சொல்லியிருக்கிறார். அந்த சகோதரிக்கு அந்த வார்த்தைகள் அனைத்தும் விளங்கினவாம். அவருக்கு தமிழ் தெரியாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டுக்கு சென்று தன்னுடைய கணவரிடத்தில் பிரசங்கம் பண்ணினவர் இவர் சொன்னார் அல்லவா, நான் மன அமைதியாக இருக்கிறேன் என்று சொன்னபோது கணவருக்கு ஒரே ஆச்சரியம், உனக்கு தான் தமிழ் புரியாதே, அவர் பேசியது எப்படி புரிந்தது என்றால், இல்லை எனக்கு புரிந்தது என்று சொல்லியிருக்கிறார். அடுத்து அவர்கள் மருத்துவமனைக்கு சென்றபோது மருத்துவர் அந்த சகோதரிடத்தில் உங்களுக்கு குழந்தை நல்ல முறையில் இருக்கிறது, ஆரோக்கியமாக இருக்கிறது, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார்களாம். அந்த குழந்தை பிறந்து இப்போது வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சாட்சியை அந்த சகோதரி சொன்னபோது அதை கேட்ட தம்பி தினகரன் நேரத்தில் என்ன சொன்னார் என்றால், அந்நிய பாஷை வரம் என்று சொல்கிறார்களே, இதுவல்லவோ அந்நிய பாஷை வரம் என்ற நேரத்தில் குறிப்பிட்டார். ஆம், வேறொரு பாஷையில் பேசிய ஒன்று கூட ஒரு சகோதரிக்கு விளங்குகிறது என்றார், அந்த சகோதரிக்கு ஒரு ஆறுதலை தர முடியும் என்றார். இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். சிதறண்டு ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெறும் கண்காணியும் ஆனவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். சிதறண்ட நிலையில் நாம் இருக்கலாம், ஆனால் நமக்கு உண்மையான மெய்ப்பர் நம்முடைய தேவன்தான். அவர்தான் நம்முடைய கண்காணி, நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய மெய்ப்பர் அவர்தான். அவர் என்ன செய்வாராம், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் என்று மூன்றாம் வசனம் அந்த சங்கீதத்தில் சொல்கிறது. தேற்றுவார், தேற்றி என்பதற்கான எபிரேய வார்த்தை ஷூப். ஷூப் என்கிற வார்த்தை திரும்பி வரப்பண்ணு என்று நாம் மொழிபெயர்க்கலாம். இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன் என்று யாக்கோபிடத்தில் பேசின அந்த வார்த்தை நினைத்து பாருங்கள். அங்கே திரும்பி வரப்பண்ணு என்பதற்கு இந்த ஷூப் என்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவரின் ஆத்மாவை தேற்றி என்றால் என்ன அர்த்தம், அவரின் ஆத்மாவை திரும்ப வரப்பண்ணுவார். வீட்டில் இருந்து இந்த ஆடு மேய போயிருக்கிறது, இந்த ஆடு மீண்டுமாக வீட்டிற்கு வர வேண்டும், அதற்கு சரியான பாதையிலே அவர் நடத்தி வருவாராம். நம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பித்திருந்து அவனவன் தன் வழியிலே போனோம் என்ற ஏசாய 53:6 நாம் வாசிக்கிறோம். சில சமயங்களிலே ஆடுகளாகிய நாம் அவர் காட்டுகிற பாதையிலே செல்வது கிடையாது, நாம் வழிதப்பி போய்விடுகிறோம். நாமை திரும்பி வரப்பண்ணுகிற வேலையை அவர் செய்கிறார். அதற்கு அவர் பயன்படுத்துகிற மேலான அன்பான ஒரு செயல் என்ன, ஏசாய 53:6 சொல்கிறது, கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து, நம்முடைய பாவங்களை அவர் ஏற்று நம்மை மன்னிக்கிறதுனால அந்த மன்னிப்பை நாம் புரிந்து கொள்ளும்போது நாம் அவருடைய வீட்டிற்கு திரும்பி வருவதற்கு தீர்மானம் செய்கிறோம். அதையெல்லாம் அவர் நமக்கு உணர்த்துகிறார், நான் உன்னை மிகுந்த அன்போடு இருக்கிறேன், என்னுடைய அன்பை புரிந்து கொண்டு நீ என் பக்கமாக வா, என் வீட்டிற்கு வா என்று அழைக்கிறார். அப்படி நாம் வர தீர்மானிக்கும் போது நீதியின் பாதைகளில் அவர் நம்மை நடத்துகிறார். ஏன் இந்த பாதைகள் நீதியின் பாதைகள் என்று அழைக்கப்படுகின்றன? பாடப்புத்தகம் 4 காரணங்களை சொல்கிறது. அவை சரியான இடத்திற்கு, அதாவது மேய்ப்பனின் வீட்டிற்கு அழைத்து செல்கின்றன. அவை சரியான நபரோடு, அதாவது மேய்ப்பனோடு நாம் இணக்கமாக செல்ல உதவுகின்றன. நாம் சரியான மக்களாக, அதாவது மேய்ப்பனை போன்றவர்களாக இருக்க பயிற்றுவிக்கின்றன. அவை சரியான சாட்சி, அதாவது நாம் நீதியானவர்களாக மாறினால் தேவனை மகிமைப்படுத்துகிறோம் என்கிற சாட்சியை கொடுக்கின்றன. சரியானதை செய்வதற்கு நடத்துகிறதுனாலே அது நீதியின் பாதை என்று அழைக்கப்படுகிறது. நாம் அந்த நீதியின் பாதையிலே அழைத்து செல்லப்படுகிறோம். மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை வழிதப்பி திரைச்சிதறி செல்கிற ஆடுகளை மீண்டுமாக தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து செல்வதற்கு சரியான பாதையில் கூட்டி செல்கிறார்.
அந்த பயணம் எளிதாக இருக்கலாம் அல்லது கடினமாக இருக்கலாம். ஆனால் அவைதான் நீதியான பாதைகள். தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார் என்று பொதுமொழிவு சொல்கிறது. தமது நாமத்தின் நிமித்தம் என்று நாம் வாசித்தோம் அல்லவா, தம்முடைய பெயருக்கேற்ப அவர் நம்மை நடத்துகிறார். அவருடைய பெயர் என்ன? யாத்திரா 34:6-7 வாசிக்கிறோம். இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர், நீடிய சாந்தமுள்ளவர், மகாதயை உள்ளவர், சத்தியமுள்ளவர், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். ஆம், நம்மளே இரக்கமாக கிருபையாக நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை சரியான பாதையிலே கொண்டு செல்வதற்கு ஒரு ஆயத்தமாக இருக்கிறார். ஒருவேளை வரமாட்டோம் என்று நாம் அடம்பிடித்தால், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். நம்மை தண்டித்தாவது அழைத்து செல்வதற்கு அவர் பிரயாசப்படுகிறார். சரியான பாதையிலே நாம் சென்றால் அது நமக்கு நல்லது. அதை செய்வதற்கு அவர் பிரயாசப்படுகிறார். நாம் தவறான பாதையில் செல்லும் போதும், வரமாட்டோம் என்று பிடிவாதம் பிடிக்கும் போதும் அவர் மிகுந்த வேதனையோடு கூட செயல்படுகிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்மை சரியான பாதையில் அழைத்து செல்வதற்காக அவர் பிரயாசப்படும் போது பல சமயங்களில் நாம் அதை புரிந்து கொள்வதில்லை. எல்லாமே நன்றாக செல்லும்போது தேவனையும் அவர் நோக்கங்களையும் குறித்து நல்ல எண்ணம் கொள்வது எளிது. ஆனால் நாம் வளருகிற சமயத்தில் வாழ்க்கை கடினமாகவும் சிக்கலாகவும் மாறும்போது தேவனை பற்றி நம் எண்ணம் மாறுகிறது. ஆனால் தேவன் மாறுவதில்லை, நாம் தான் மாறுகிறோம். எபிரேயர் 13:8 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். யாக்கோபு 1:17 அதில் எந்த ஒரு மாறுதலும் இல்லை, மாறுதலின் நிழல் கூட இல்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த தேவனை நாம் சரியாக புரிந்து கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நீங்கள் சொல்லுவோமா, தேவன் நல்லவன், எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவன், நான் அதுக்கு சாட்சி. மேய்ப்பனின் அக்கினி குப்பி என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்னராக அக்கினி குப்பி என்றால் என்ன என்பதை நாம் பார்த்து விட வேண்டும். அக்கினி குப்பி இந்த படத்தில் உள்ளது போன்ற இருக்கிற குப்பிகள். இது சீனா களிமண்ணினாலே செய்யப்பட்டிருக்கும். இதில் தங்கம் அல்லது வெள்ளி போன்ற உலோகங்களை வைத்து அதை அதிகமான அக்கினியிலே வைப்பார்கள். அந்த அதிக வெப்பநிலையில் உள்ளே இருக்கக்கூடிய வெள்ளியும் பொன்னும் சுத்தமாகிறது. இதைத்தான் அக்கினி குப்பி என்று அழைக்கிறோம். இந்த அக்கினி குப்பிற்கு வேதாகமத்தில் வேறு சில பெயர்கள் இருக்கின்றன. அந்த வார்த்தைகள் என்ன என்பதை பார்ப்போம். அதோடு கூட அக்கினி குப்பிக்கில் நடக்கிற 2 செயல்கள் என்ன என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். முதலாவதாக, அந்த வெள்ளி அல்லது விலையேறப்பெற்ற உலோகமானது சுத்தமானதாக மாறுகிறது. சங்கீதம் 12:6 ஒரு வாசிக்கிறோம், மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி. மண் குகை என்று சொல்லப்படுவது தான் இங்கே அக்கினி குப்பி. அதில் 7 தரம் உருக்கி வெள்ளியை சுத்தமாக்கியிருக்கிறார்கள். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஏசாயா 48:10 வாசிக்கிறோம். இந்த உபத்திரவமானது அக்கினியாக நம்மை சுத்திகரிக்கிறது. மேய்ப்பன் நம்மை அழைத்து செல்கிற பாதையில் இந்த உபத்திரவம் வருகிறதா? வருகிறது. எப்படி என்பதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவர் கர்த்தர் என்று நீதிமொழி 17:3 வாசிக்கிறோம் அல்லவா. ஆம், நம்மை சோதித்து நம்முடைய நிலை என்ன என்பதை நமக்கு காட்டி நம்மை சுத்தப்படுத்துகிற வேலையை கர்த்தரே செய்கிறார். இன்னொன்றும் அங்கே நடக்கிறது. இஸ்ரவேல் வம்சத்தார் எனக்கு களிம்பாய் போனார்கள் என்று எசேக்கியேல் 22 நாம் வாசிக்கிறோம். ஆம், களிம்பு என்றால் அழுக்கு. வெள்ளி, பித்தளை, இரும்பு, ஈயம், தகரம் போன்ற அந்த உலோகங்களில் களிம்பு இருக்கும்போது அக்கினியில் ஊதி உருக்கி அந்த குகையில் போட்டு அல்லது புடமிட்டு களிம்பை எரித்து விடுவார்கள். இப்போது பிரச்சனை இதுதான், நான் உலோகமா களிம்பா? உலோகமாக இருந்தால் நான் சுத்தமான உலோகமாக மாறுவேன், களிம்பாக இருந்தால் எரிந்து போய்விடுவேன். அக்கினி குப்பி இதைத்தான் செய்கிறது. இப்போது மேய்ப்பனின் அக்கினி குப்பி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை பார்ப்போம். சங்கீதம் 23:4, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த வசனத்தை மேலோட்டமாக பார்க்கும்போது இங்கே ஏதும் புடமிடுதல் இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்றுகிறது. இங்கே நமக்கு உபத்திரவம் எங்கே வருகிறது, பிரச்சனை எங்கே வருகிறது? ஆனால் பிரச்சனை வரத்தான் செய்கிறது. தேவர் நம்மோடு இருக்கிறார், அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும் என்கிற தகவல் தெரிந்திருப்பதினால் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கும்போது
நமக்கு பிரச்சனை வராமல் இருப்பதில்லை. இந்த தகவல் போதாது, அவரை அறிகிற அறிவு, அவரோடு இருக்கக்கூடிய உறவு நமக்கு அவசியமாக இருக்கிறது. வேதாகமத்தில் அறிவு என்று சொல்வது உறவை பற்றிய வார்த்தை, தகவலை பற்றிய வார்த்தை இல்லை. ஆரம்பத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆதியாகம் 4 ஆதாம் ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். இங்கே அறிவு என்பது ஆதாம் ஏவாளை பற்றிய தகவல் தெரிந்து கொண்டதல்ல, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இருந்த உறவு. எனவே அறிவு என்கிற வார்த்தையை வேதாகமத்தில் பார்க்கும்போது நாம் தகவல் என்று பார்க்காமல் உறவு என்று பார்ப்பதற்கு பழக வேண்டும். கோல் இருக்கிறது, தடி இருக்கிறது, அவர் மூட இருக்கிறார், பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்கிற தகவல் அறிவு நமக்கு இருக்கலாம். ஆனால் உறவின் அடிப்படையில் அந்த அறிவு இல்லை என்றால் மரண இருளின் பள்ளத்தாக்கு ஒரு அக்கினி குப்பியாகத்தான் இருக்கும். பள்ளத்தாக்கு என்பது மலைகளுக்கு இடையே உள்ள ஒரு தாழ்வான இடம். இந்த படத்தை பாருங்கள், இரண்டு மலை சரிவுகளை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அந்த மலை சரிவுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பகுதி தான் பள்ளத்தாக்கு. மலைப்பகுதியில் ஆடுகளை மேய்த்த பிறகு வீட்டிற்கு அழைத்து செல்ல வேண்டும். அழைத்து வரும்போது வழியில் சூரியன் மறைய ஆரம்பித்து விடுகிறது. பள்ளத்தாக்கின் ஒரு பகுதி இருட்டாக இருக்கும், இன்னொரு பகுதியில் வெளிச்சம் இருக்கும். அந்த இருட்டான பகுதியில் நடந்து வரும்போது செங்குத்தான பகுதியில் இருக்கக்கூடிய பாதை வழியாக வந்தால் அந்த பாதை ஒரு ஆபத்தான பாதை தான். அதனால்தான் இதை மரண இருளின் பள்ளத்தாக்கு என்று வேதாகமம் அழைக்கிறது. அதன் வழியாக நடந்து வரும்போது இருட்டை கண்டு பயப்படுகிற ஆடோ அல்லது வழிதப்பி போகிற ஆடோ சரிவிலை விழுந்து சாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால்தான் இது மரண இருளின் பள்ளத்தாக்கு, மரண நிழலின் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது. அப்போது நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. தாவீது தன்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறார், அப்படி நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், காரணம் தேவரீர் என்னுடைய கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். மேய்ப்பன் நம்மோடு இருப்பதனாலே ஆடுகள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தகவல் நமக்கு தெரிந்திருந்தாலும் வாழ்க்கையிலே நாம் விரும்பாத ஒரு சூழ்நிலை வரும்போது, அடுத்து என்ன நடக்கப் போகிறதோ என்று தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நாம் பயந்து போய்விடுகிறோம், வேதனைப்படுகிறோம். ஆண்டவரே என்னை கைவிட்டு விட்டீரா என்று அவரை பார்த்து புலம்பவும் நாம் ஆரம்பிக்கிறோம். அப்படி புலம்ப தேவையில்லை என்பதை இந்த சங்கீதம் நமக்கு சொன்னாலும், இந்த தகவல் நமக்கு தெரிந்திருந்தாலும் நம்மில் எத்தனை பேர் புலம்பாமல் இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். நமக்கு பிரச்சனைகள் வந்தபோதெல்லாம் நாம் சந்தோஷமாக ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நாம் செயல்படுகிறோமா? அதில் பதறிப்போய் என்ன செய்வது ஏது செய்வது என்று அறியாமல் பதறி நம்முடைய நேரத்தை நாம் வீணாக்கி கவலையினாலே தோய்ந்து போய் பயத்தினாலே நாம் அழிந்து போகிறோமா? என்ன செய்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். இயேசுவானவர் வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை நாம் கவனிக்க வேண்டும். கிட்டத்தட்ட 5000 பேருக்கு உணவளித்த பிறகு இயேசுவான தம்முடைய சீடர்களை பார்த்து நீங்கள் படகிலே செல்லுங்கள் என்று அனுப்பிவிடுகிறார். இயேசுவானவர் மலையில் இருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார். திடீரென்று கடலில் புயல் வீசுகிறது, படகு அலைமோதுகிறது, காற்று அவர்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதை பார்த்து இயேசுவானவர் மலையிலிருந்து புறப்படுகிறார். மார்க் 6:48 இதை வாசிக்கிறோம். அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4 கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். ஆம், இயேசுவானவர் வந்துவிட்டார், கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அவர் தான் இம்மானுவேல் ஆயிற்றே, நம்மோடு இருக்கிற தேவனாயிற்றே என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், மார்க் 6:48 அடுத்த பகுதி வேறொன்றை சொல்கிறது, அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். இதுதான் அக்கினி குப்பி. பிரச்சனை இருக்கிறது, அவர் நம்மோடு இருக்கிறார் என்பது தெரிகிறது, அந்த தகவல் நமக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் அவர் வந்து உதவி செய்வதாக தெரியவில்லை. நம்மை கடந்து போகிறவர் போல காணப்படுகிறார், நம்மேல் அக்கறை இல்லாதவர் போல காணப்படுகிறார். யாருக்குத்தான் இந்த அனுபவம் இல்லை? யோசேப்பு, தாவீது போன்ற பெரிய பக்தர்கள் கூட இந்த வேதனையில் அனுபவித்து கஷ்டப்பட்டிருக்கிறார்களே. ஆபிரகாமுக்கு இந்த பிரச்சனை இருக்கவில்லையா? பிள்ளையை தருவேன் என்று சொன்னார், எத்தனை ஆண்டுகள் பிள்ளைக்காக காத்திருப்பது, அவருக்கு அக்கறையே இல்லையா? ஆம், இதே அனுபவம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் வரத்தான் செய்கிறது. இதுதான் மரண இருளின் பள்ளத்தாக்கு. அப்போது உமது கோலம் உமது தடியும் நம்மை தேற்றுமா?
எப்படி தேற்று என்பதற்கான வார்த்தை நாக்கம் என்பதாகும். இங்கே வேறு ஒரு வார்த்தை தேற்று என்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நாக்கம் என்கிற வார்த்தையை இரண்டு விதங்களிலே மொழிபெயர்க்கலாம். வருத்தப்பட வை, மகிழ்ச்சி அடைய வை. அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை வருத்தப்பட வைக்குமாம், மகிழ்ச்சி அடையவும் வைக்குமாம். ஒரே சமயத்தில் எப்படி இவை வருத்தப்படவும் வைக்கும், மகிழ்ச்சி அடையவும் வைக்கும், நாம் அதை கண்டுபிடிக்க வேண்டும். கோல் எப்படிப்பட்டது, தடியன் எப்படிப்பட்டது என்பதை பார்ப்போம். ஒரு பகுதியில் வளைந்த கொஞ்சம் நீளமாக இருக்கக்கூடிய ஒன்றை கோல் என்றும், சற்று நீளம் குறைவாக தடிமனாக இருக்கக்கூடியதை தடி என்றும் அழைக்கலாம். இந்த கோலும் தடியும் மெய்ப்பனின் ஆயுதங்களாக இருக்கின்றன. படத்தில் பார்த்தால் உங்களுக்கு தெரியும், அந்த வளைந்தது கோல், அப்படி வளையாமல் இருப்பது தடி. இந்த கோலை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்? ஒரு ஆடு வழிதப்பி வேறு பக்கமாக போகும்போது இந்த மெய்ப்பன் அந்த கோலை வைத்து அந்த ஆட்டின் தலையிலோ உடலிலோ ஒரு அடி அடித்து நீ இந்த பக்கம் வா என்று அழைப்பார். வலிக்கத்தான் செய்யும், வருத்தம் வரத்தான் செய்யும். ஆனால் நான் தப்பி போய்விடாமல் என்னை பாதுகாப்பதற்கு என்னுடைய மெய்ப்பன் என்னை அடித்திருக்கிறார் என்பதை இந்த ஆடு புரிந்து கொள்ளும் என்றால் மகிழ்ச்சியும் வரும், வருத்தமும் வரும், மகிழ்ச்சியும் வரும். ஆம், கோல் வருத்தமும் தருகிறது, மகிழ்ச்சியும் தருகிறது. கோலை இப்படியும் பயன்படுத்தலாம். இந்த படத்தை பாருங்கள். ஒரு ஆடு பள்ளமான ஒரு பகுதியில் விழுந்து விட்டது என்றால் அந்த கோலின் வளைந்த பகுதியை அந்த ஆட்டின் வயிற்றுக்கு கீழாக கொடுத்து அந்த மெய்ப்பன் அந்த ஆட்டை பள்ளத்திலிருந்து மேலே தூக்கி விடுவார். சந்தோஷம்தானே? பள்ளத்தில் விழுந்து கிடக்கும்போது அது வேதனையாக இருந்தாலும் காது காக்கப்படும் போது அது மகிழ்ச்சியை நமக்கு தரத்தான் செய்கிறது. தடி எப்படி பயன்படுகிறது? ஆட்டை கொல்லுவதற்கு வருகிற ஓநாய்கள் அல்லது மிருகங்கள் அருகில் வரும்போது அந்த தடியினால் ஓங்கி அடிப்பார் அல்லது எறிவார். பக்கத்தில் இருந்தால் அடிக்கலாம், தூரத்தில் இருந்தால் அந்த தடியை எறிவார். அந்த தடியின் அடி வாங்கின மாத்திரத்தில் அந்த ஓநாய் ஓடிவிடும். ஆம், கோலும் தடியும் நம்மை மகிழ வைக்கின்றன. கோலும் தடியும் என் ஆண்டவரிடத்தில் இருக்கிறதுனால நான் வழிதப்பி போகாமல் எதிரிகளின் வாயில் சிக்காமல் நான் தப்பிச் செல்வதற்காக வாய்ப்பு இருக்கிறது. எதற்காக வருத்தம், எதற்காக மகிழ்ச்சி, இதை நாம் எப்போதும் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். நான் தப்பி போய்விட்டேனே என்று வருத்தப்பட வேண்டும், அடித்ததற்காக மகிழ்ச்சி அடைய வேண்டும். அடித்ததினால்தானே நான் தப்புகிறேன், ஆனால் மாற்றி செய்துவிட்டோம் என்றால் பிரச்சனை தான். தப்பிவிட்டேன் என்று மகிழ்ச்சியும், பிடித்து விட்டாரே என்று வருத்தமும் அடைந்தால் என்ன செய்வது? சில சமயங்களில் இதுபோல் நடக்கும்போது நாம் களிம்பாக எரிந்து போகிறவர்களாக இருக்கிறோம். தேவன் எனக்கு தண்டனை தரும்போது நான் மகிழ்ச்சி அடைந்து நான் தவறான பாதையில் செல்லாதபடி என்னை ஆண்டவர் பாதுகாத்து விட்டார் என்று மகிழ்ந்தால் நான் வெள்ளியாக பொன்னாக விளங்குவேன். அந்த மகிழ்ச்சி இல்லாமல் வருத்தப்பட்டால் நான் அழிந்து போவேன். இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய கற்பனைகளின் மனமகிழ்ச்சி என்று இஸ்ரா சொல்கிறார். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்றும் அவர் சொல்கிறார். உபத்திரவத்தை நல்லது என்கிறார். இக்கட்டும் நெருக்கம் வந்தாலும் நான் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்முடைய அனுபவமாக இல்லை என்றால் இந்த அக்கினி குப்பிக்குள்ளாக நான் செல்லும்போது நான் களிம்பாக எரிந்து போய்விடுவேன். பள்ளத்தாக்கிற்குள் தவறாக வழிநடத்தப்பட்டதாக எப்போதாவது நீங்கள் நினைத்திருக்கிறீர்களா? அந்த சமயத்தில் தேவனிடம் எவ்வாறு நடந்து கொண்டீர்கள்? நாம் இருண்ட பள்ளத்தாக்கில் செல்வதற்கு அவர் அனுமதிப்பதால் தன்னை நாம் தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருந்தும் மெய்ப்பன் இந்த அவப்பெயருக்கு தம்மை ஆளாக்குகிறார். ஏனென்றால் நம்மேலே அவருக்கு அக்கறை இருக்கிறது. நாம் எப்படியாகலும் தப்பி பிழைக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். அதனாலே ஆண்டவர் இதை செய்கிறார். நாம் தேவனை சரியாக புரிந்து கொண்டிருந்தோம் என்றால், தேவனோடு சரியான உறவு நமக்கு இருக்கிறது என்றால், நாம் தவறான பாதையில் செல்லும்போது நமக்கு அவருக்கு தருகிற உபத்திரவம், நமக்கு தருகிற அக்கினின் அனுபவம் நமக்கு சந்தோஷத்தை தான் உண்டாக்க வேண்டும். சங்கீதம் 23:5 அவர் வாசிக்கிறோம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி ஒழிகிறது. இங்கேயும் அதே பிரச்சனை தான். சத்துருக்கள் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது, நமக்கு பந்தியை தரப்போகிறார், எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்றெல்லாம் சொல்லும்போது இதை எப்படி நான் அக்கினி குப்பியாக பார்க்க வேண்டும்? இல்லை, தகவல் மாத்திரம் தெரிந்திருந்தால்
இது அக்கினி குப்பியாகத்தான் இருக்கும். உறவு இருந்தால்தான் அங்கே வெள்ளியாக தங்கமாக நாம் பிரகாசிக்க முடியும். இந்த வசனம் நமக்கு தெரிந்திருக்கிறதுனால நம்முடைய சத்துருக்கள் நமக்கு பிரச்சனை உண்டு பண்ணும்போது நமக்கு சந்தோஷம் வந்து விடுகிறதா? நம்மை அநியாயமாக ஒருவர் ஏமாற்ற பார்க்கிறார், நம்மை கேவலமாக பேசுகிறார், நம்மை பற்றிய தவறான கருத்துக்களை பரப்புகிறார், நமக்கு சந்தோஷம் இருக்கிறதா? யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் குழியில் தூக்கி போட்டபோது, அடிமையாக விற்றபோது யோசேப்பு சந்தோஷமாக இருந்திருப்பார்? போத்திபார் வீட்டில் சிறைச்சாலையில் இருந்த அனுபவங்கள் எல்லாம் யோசேப்புக்கு எந்த விதத்தில் சந்தோஷத்தை தந்திருக்க முடியும்? 13 ஆண்டுகள் அவர் கஷ்டப்படுகிறார். அதற்கும் ஒரு 8 ஆண்டுகளுக்கு பிறகுதான் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்திய அனுபவம் வருகிறது. அதுவரைக்கும் அது அவருக்கு வேதனையாகத்தானே இருந்திருக்கும். இந்த நாட்களில் இந்த தேவன் எப்படி என்னை இப்படியெல்லாம் அனுபவிக்க அனுமதித்து விட்டார் என்று யோசேப்பு யோசித்திருந்தார் என்றால் அவர் களிம்பாக போயிருப்பார். ஆனால் எல்லாவற்றிலும் தேவனை அவர் மறக்கவில்லை என்பதுதான் நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான கருத்தாகும். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி, 2 விதத்தில் அதை பார்க்கலாம். சத்துருக்கள் பார்க்க நாம் விருந்து சாப்பிடுவது, சத்துருக்களோடு சேர்ந்து விருந்து சாப்பிடுவது. இதில் எந்த அனுபவம் ஒரு கிறிஸ்தவனுடைய அனுபவமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள்? ஐயோ, இப்படியெல்லாம் சாப்பிடுகிறார்கள், இப்படியெல்லாம் நன்றாக இருக்கிறார்கள் என்று சத்துருக்கள் பார்த்து ஏக்கமடைவது தேவனுக்கு பிரியமானதா, இல்லை சத்துருக்களும் நம்மோடு கூட உட்கார்ந்து சேர்ந்து விருந்து சாப்பிடக்கூடியவர்களாக மாறுவது மிகவும் முக்கியமானதா? இந்த பகுதியை பற்றி எபிரே இலக்கண புத்தகம் ஒன்றில் வாசித்து என்னுடைய மகன் ஒரு கருத்தை சொன்னான். அந்த கருத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு சத்ரு என்னை விரட்டி வருகிறான், நான் ஓடுகிறேன். நான் ஓடும்போது எங்களுடைய கிராம தலைவனுடைய வீட்டிற்கு நான் ஓடிவிடுகிறேன். கிராமத்து தலைவன் என்னை அழைத்து பந்தியிலே உட்கார வைக்கிறார். என்னுடைய சத்ருவும் ஓடி வருகிறார். இப்போது கிராம தலைவனுக்கு முன்னராக இந்த சத்ரு என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இந்த கிராம தலைவன் வித்தியாசமானவர். என்னுடைய சத்துருவையும் அழைத்து வந்து உட்கார வைத்து 2 பேரையும் சமாதானம் பண்ணி, இனிமேல் நீங்கள் சண்டை போடக்கூடாது, என்னுடைய மக்கள் சண்டை போடுவதை நான் விரும்பவில்லை, நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று 2 பேரையும் ஒற்றுமையாக்கி ஒரு விருந்து வைக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு விருந்தை பற்றி தான் இந்த சங்கீதம் பேசுகிறது என்று யூத ரபிமார்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், கிறிஸ்தவ மார்க்கம் இதுதானே? இப்போ சத்துருக்களோடு உட்கார்ந்து விருந்து சாப்பிடுவது என்பது ஒரு அக்கினி குப்பி தானே? அவனை அழித்து விட்டால் நமக்கு சந்தோஷம், ஆனால் அவனோடு சாப்பிடுவது என்பது எந்த விதத்தில் நமக்கு எளிமையான ஒன்றாக இருக்கும்? மிகவும் கடினமாகத்தானே இருக்கும். வேதாகம் சொல்லதை பாருங்கள், உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு, நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய், நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஆம், அக்கினி தழல் அவன் தலையின் மேல் குவிக்கப்படும் போது அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வெறுப்பெல்லாம் அழிந்து போய்விடுகிறது. அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வெறுப்பெல்லாம் அழிந்து போய்விடுகிறது. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வென்றுவிடு என்று வேதாகமும் சொல்கிறது. அப்படி வெல்லவில்லை என்றால் நமக்கு வேதனை தான். அகித்தோப்பேல் தாவியது அனுபவத்தை யோசித்து பாருங்களேன். அகித்தோப்பேல் என்பவர் பத்சேபாளுடைய தாத்தா என்று தெரிகிறது. தாவியதை தேவன் மன்னித்து விட்டாலும் பத்சேபாளுடைய குடும்பம் உடனே மன்னிக்க முடியுமா? எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார்கள் என்பதை யோசித்து பாருங்கள். தாவியதை மிகவும் மோசமானவனாகத்தானே பார்த்திருப்பார்கள். தாவியதின் மகன் அப்சலோம் தாவியதை காட்டிற்கு துரத்திய போது அகித்தோப்பேலுக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்திருக்கும். அகித்தோப்பேல் அப்சலோமோடு சேர்ந்து தாவியதை அழிப்பதற்கான பல திட்டங்களை தீட்டுகிறான். ஆனால் அவனுடைய திட்டங்கள் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அகித்தோப்பேல் ஞானியாக இருந்ததினால அப்பொழுது ஒன்றை புரிந்து கொண்டான், தாவீது மீண்டுமாக வந்து விடுவான், வந்துவிட்டால் தன்னுடைய கதி அதோ கதி தான், எனவே அவன் தற்கொலை செய்து கொள்கிறான் என்று வேதாகமம் சொல்கிறது. அகித்தோப்பேல் தன்னுடைய குடும்பத்திற்கு தாவீது இழைத்த துரோகம் மிகவும் கொடுமையானதாக இருந்த போதிலும் தாவீதை மன்னித்திருந்தால் அவரும் வாழ்ந்திருக்கலாம். நியாயம் என்று பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் தேவன் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார்.
எனவே இந்த அனுபவம் ஒரு அக்கினி குப்பி தான். சத்ருக்கள் முன்பாக உணவை கொடுப்பது மாத்திரமில்லை, அபிஷேகமும் பண்ணுகிறார் பாருங்கள். ஒருமுறை ஒரு விருந்து நடந்தபோது இயேசுவானவர் அங்கே இருக்கிறார். ஒரு பரிசேயன் வீட்டில் அந்த விருந்து நடக்கிறது. ஒரு ஸ்திரீ வருகிறாள். அவள் மிகுந்த பாவி. பரிமலை தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களில் பூசி அவர் அருகே உட்கார்ந்திருக்கிறார். அப்போது அந்த பரிசேயனுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி, ஒரு மோசமானவள் ஆயிற்றே என்று எண்ணுகிறார். இன்னொரு அக்கினிக்கு இப்படி வருகிறது பாருங்கள். அப்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவ்வளோ என் பாதங்களில் பரிமலை தைலம் பூசினார். ஆம், விருந்து வைத்தால் அவர்கள் தலையில் அபிஷேக தைலம் பூச வைக்க வேண்டும். அதை அவன் செய்யவில்லை. ஆண்டவர் நமக்கு செய்கிறாராம். இதை இந்த சம்பவத்திலேன்னு பார்க்க முடிகிறது. ஆனால் இது எப்படி அக்கினி குப்பியாக இருக்கிறது என்று பாருங்கள். லூக்க 7:39 நான் வாசிக்கிறேன். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாக இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். நம் பார்வையிலே மோசமானவர்கள், அப்படிப்பட்டவர்களை தேவன் நேசிக்கும் போது நம்மால் அதை தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. இவர்கள் மோசமானவர்களாயிற்றே. இந்த ஆண்டவர் பரிசுத்தமுள்ளவரா? இந்த ஆண்டவர் நல்லவர் தானா? இவர்களையும் மன்னிக்கிறாரே, இதை எப்படி தாங்கிக் கொள்வது? அக்கினி குப்பியாக இந்த அனுபவம் செயல்படுகிறது. பேதுரு கூட அப்படி தான் நினைத்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி நினைக்காதே என்று ஒரு சொப்பனம் அவர் கொடுக்கப்படுகிறது. அந்த சொப்பனத்திற்கு பிறகும் கூட அந்த தவற்றை இவர் செய்ததாக கலாத்திரையில் நாம் வாசிக்கிறோம். பிற இனத்தவர்களை நீ தீட்டாக எண்ணக்கூடாது என்று சொல்கிறார். தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே. அதை புரிந்து கொண்டு அவர் சொல்கிறார், எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். மற்றவர்களை மோசமானவர்கள், தீட்டுள்ளவர்கள், அசுத்தர்கள் என்று தீர்மானிப்பது நம்முடைய வேலை இல்லை. தேவன் அவர்களை சுத்தமாக்கினார், அவர்கள் சுத்தமானவர்களே. நம் பார்வையில் அவர்கள் மோசமானவர்களாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே அவர்கள் நல்லவர்களாக, மன்னிக்கப்பட்டவர்களாக இருந்தால் நாம் ஏற்றுக்கொள்வது நமக்கு ஒரு அக்கினி குப்பியாக இருக்கிறது. ஏற்றுக்கொண்டால் நாம் வெள்ளியாகவும் பொன்னாகவும் துலங்குவோம். ஏற்றுக்கொள்ள மறுத்தால் களிம்பாக எரிந்து போவோம், அகித்தோப்பையிலே போல. பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தேவைக்கு அதிகமாக எல்லாம் கொடுக்கப்படுகிறது. யோசேப்பு அப்படிப்பட்ட ஒன்றை செய்கிறார் பாருங்கள். அதிகாரம் 43:34 அவர் வாசிக்கிறோம். தன்னுடைய சகோதரர்கள் அனைவரையும் வரிசையாக உட்கார வைத்திருக்கிறார். பென்யமீனும் அங்கே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார். யோசேப்பு இன்னும் தன்னை வெளிப்படுத்தவில்லை. யோசேப்பு யார் என்பது இந்த சகோதரர்களுக்கு தெரியாது. தனக்கு முன்னராக இருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிறார். அப்படி பங்கிட்டு கொடுக்கும்போது பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாக இருந்தது. அக்கினி குப்பி வருகிறது பாருங்கள். பென்யமீனுக்கு 5 மடங்கு அதிகமாக இருந்ததை பார்த்த மாத்திரத்தில் என்ன இவனுக்கு மாத்திரம் அதிகம் என்று இந்த சகோதரர்கள் இப்போது யோசிக்கவில்லை. அவர்கள் பானம் பண்ணி அவனுடைய சந்தோஷமாக இருந்தார்கள். அவனுக்கு 5 மடங்கு அதிகமாக இருக்கிறது என்பது அவர்களுக்கு இப்போது பிரச்சனையாக இல்லை. ஆனால் ஒரு நாள் பிரச்சனையாக இருந்தது. அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடு பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள் என்று ஆதியாகமம் 37:4 நாம் வாசிக்கிறோம். அந்த சகோதரர்கள் தான், யோசேப்பை பகைத்த அந்த சகோதரர்கள் தான். யோசேப்பின் தம்பி பென்யமீனுக்கு 5 மடங்கு கொடுக்கப்பட்ட போது அங்கே பொறாமை இல்லாமல் சந்தோஷமாக இருந்தார்கள். அக்கினி குப்பிக்குள்ளாக போடப்பட்ட அவர்கள் களிம்பாக இல்லாமல் பொன்னாக வெள்ளியாக பிரகாசித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அக்கினி குப்பிகள் வரத்தான் செய்கின்றன. சத்துருக்களை நாம் பார்க்கிற விதம், நாம் மோசமாக இருக்கிறவர்கள் என்று நாம் நினைக்கிறவர்களை நாம் பார்க்கிற விதம் எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். இன்னொரு அக்கினி குப்பு கூட இருக்கிறது. நமக்கு நல்ல சாப்பாடு தருகிறார், தண்ணீர் ரெண்டே அடைத்து செல்கிறார் என்றெல்லாம் இந்த நல்ல மேய்ப்பினை குறித்து நாம் வாசித்தோம் அல்லவா? ஆனால் இந்த உலகத்தில் எல்லா சமயங்களிலும் நமக்கு நல்ல மேய்ப்பர்கள் கிடைத்து விடுவது இல்லை. என் ஜனங்கள் காணாமற் போன ஆடுகள், அவருடைய மேய்ப்பர்கள் அவர்களை சிதறப்பண்ணி பருவதங்களில் அலைய விட்டார்கள். ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு போனார்கள், தங்கள் தொழுவத்தை மறந்து விட்டார்கள் என்ற இறைமையை 56 வாசிக்கிறோம். மேய்ப்பர்கள் ஆடுகளை சிதறப்பண்ணி விட்டார்கள். இங்கேயும் கூட ஒரு அக்கினி குப்பி இருக்கிறது, எப்படி என்று நான் பார்ப்பேமே. ஆனால் ஒரு மேய்ப்பனாக நான் என்னுடைய கடமையை செய்யவில்லை என்றால் தேவன் சந்தோஷப்படுவது இல்லை. இந்த பாடங்களை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நான் ஒரு மேய்ப்பனாக இருக்கிறேன். உங்களுக்கு பயன் தரக்கூடிய ஒன்றை
இந்த இயேசுவை, இந்த தேவனை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தாமல் வெறும் குப்பை கூளங்களை உங்களுக்கு கதையாக நான் சொல்லிக்கொண்டிருந்தேன் என்றால் நான் ஒரு மேய்ப்பனுடைய கடமையை செய்யவில்லை. ஆடுகள் சூறையாகி ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கு இரையாய் போயின என்றால் ஒரு மேய்ப்பனாக ஆடுகளை விசாரிக்காமல் போன எனக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் என்று வேதாகமம் சொல்கிறது. மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களையே மேய்த்தார்கள். இசைகள் 34:8. அப்படி ஒருவேளை நான் என்னையே மேய்ப்பதற்காக இந்த ஊழியத்தை செய்கிறேன் என்றார், இதனால் எனக்கு என்ன லாபம் என்று யோசித்து அதை மாத்திரமே மனதில் வைத்து இந்த ஊழியத்தை நான் செய்கிறவனாக இருந்தால், மேய்ப்பர் மந்தையை மேய்க்கும் தொழிலை விட்டு அவர்களை விலக்கி என் ஆடுகள் அவர்களுக்கு ஆகாரமாயிராதபடி அவைகளை அவர்கள் வாய்க்கு தப்பு பண்ணுவேன் என்று சொல்கிறார். இசைகள் 34:10. உண்மையிலேயே தேவனோடு உறவு வைத்திருக்கக்கூடிய ஆடுகள் எவைகளோ அவைகள் இதுபோன்ற மோசமான மேய்ப்பர்களுக்கு இரையாகாமல் அவர் பார்த்து கொள்வார். அந்த வாக்குறுதியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். மேய்ப்பர்கள் ஓடிப்போகிறதற்கும் மந்தையில் பிரஸ்தாபமானவர்கள் தப்பித்துக் கொள்ளுகிறதற்கும் இடமிராது என்று எரேமியா 25:35 வாசிக்கிறோம். யாரும் தப்ப முடியாது. மேய்ப்பனாக என்னுடைய தொழிலை நான் ஒழுங்காக செய்யவில்லை என்றால் எனக்கு நிச்சயமாக சாபம் இருக்கு. வாரத்தில் 6 நாட்கள் என்னுடைய ஆடுகளுக்கு என்ன உணவை கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து ஆயத்தம் செய்யவில்லை என்றால் நான் மேய்ப்பனாக இருப்பதற்கு தகுதி இல்லாதவன். ஆனால் வேதாகமம் இதையும் சொல்கிறது. இதுதான் எனக்கு வினோதமாக தெரிந்தது. சகரியா 11:16 பாருங்கள். இதோ நான் தேசத்திலே ஒரு மேய்ப்பனை எழும்ப பண்ணுவேன். அவன் என்ன பண்ணுவானாம்? அதமாகிறவைகளை பராமரிக்காமலும் சிதறுண்டதை தேடாமலும் நொறுங்குண்டதை குணமாக்காமலும் இழைத்திருக்கிறதை ஆதரிக்காமலும் கொளுத்ததின் மாம்சத்தை தின்று அவைகளுடைய குழம்புகளை உடைத்து போடுவான். ஒரு மேய்ப்பன் செய்கிற வேலை இல்லை இது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பனை நான் எழும்ப பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இங்கேதான் அக்கினிக்கு பே பார்க்கிறோம். நமக்கு மேய்ப்பராக இருக்கிறவர்கள் ஒரு வேலை இப்படி இருந்தால் நான் என்ன செய்வது? தேவன்தான் இப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பனை எனக்கு அனுப்பியிருக்கிறார். ஏன் இப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பனை எனக்கு அனுப்பினார்? அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்கிறது. நாம் தேவனோடு உறவு வைத்திருக்காமல் வெறும் சடங்குகளை மட்டும் பார்க்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்றால் தம்மிடத்தில் நம்மை திருப்புவதற்கு தேவன் இப்படி செய்கிறார். நான் ஓய்வு நாளில் ஆலயத்திற்கு செல்கிறேன், தசமபாகம் கொடுக்கிறேன், ஜெபிக்கிறேன், வேதம் படிக்கிறேன், பிரசங்கம் கேட்கிறேன், ஆனால் மற்ற 6 நாட்களில் எனக்கும் தேவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று வைத்துக்கொள்ளுங்களேன். இப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பனைத்தான் தேவன் எனக்கு தருவார். மேய்ப்பனை குறை சொல்வதை நிறுத்திவிட்டு இப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பனை தேவன்தான் தந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு என்னுடைய உறவு, தேவனோடு இருக்கக்கூடிய ஐக்கியம் ஆலயத்துக்கு செல்கிற அந்த நாளில் மாத்திரம் இல்லை, எல்லா சமயத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் இருக்க வேண்டும் என்பதை நான் உணர வேண்டும். இதுபோன்ற ஒரு அக்கினி குப்பி நமக்கு வரும் என்றால் பல சமயங்களிலே நாம் தேவனை விட்டு விலகி ஓடி சென்று விடுகிறோம். மேய்ப்பன் சரியில்லை என்பதற்காக ஒரு ஆடு தேவனை விட்டு வழி விலகி செல்லும் என்றால் தேவனுக்கும் அந்த ஆட்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பது தான் அர்த்தம். ஆனால் அதற்கு பதிலாக தேவனோடு உறவு இருக்கிற மக்களாக நாம் இருப்போம் என்றால் தேவன் நம்மை பார்த்து கொள்வார். இதுபோன்ற ஒரு மேய்ப்பன் ஒருவேளை நமக்கு மேய்ப்பனாக நியமிக்கப்பட்டாலும் தேவன் நமக்கு மேய்ப்பராக இருந்து நம்மை பாதுகாப்பார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எதேமே 23:4 வாசிக்கிறோம், அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன். ஆம், அவர் ஏற்படுத்துவார். கொலையுங்கிற மந்தையாகிய சிறுமைப்பட்ட உங்களை நான் மேய்ப்பேன். நான் 2 கோல்களை எடுத்து ஒன்றிற்கு அனுகிரகம் என்றும் ஒன்றிற்கு நிகிரகம் என்றும் பெயரிட்டு மந்தையை மேய்ப்பேன் என்று சொல்கிறார். அனுகிரகம் என்பது கொலையுங்கிற மந்தையாகிய சிறுமைப்பட்ட உங்களை நான் மேய்ப்பேன் என்றாண்டவர் சொல்கிறார். எப்படி மேய்ப்பாரான்? நான் 2 கோல்களை எடுத்து ஒன்றிற்கு அனுகிரகம் என்றும் ஒன்றிற்கு நிகிரகம் என்றும் பெயரிட்டு மந்தையை மேய்ப்பேன் என்று சகரியா 11:7 வாசிக்கிறோம். அனுகிரகம், நிகிரகம் என்கிற அந்த வார்த்தைகள் மூலமழியிலே என்ன அர்த்தத்தில் வருகின்றன என்பதை பார்க்கும்போது தேவன் மந்தை இடத்தில் எதிர்பார்க்கிற தன்மைகள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அனுகிரகம் என்றால் அழகு, மகிழ்ச்சி. நிகிரகம் என்பதற்கான வார்த்தை ஐக்கியம், ஒற்றுமையை சுட்டி காட்டுகிறது. ஆம், 2 கோல்கள்
ஒன்று மகிழ்ச்சி, இன்னொன்று ஒற்றுமை. மந்தையின் மத்தியில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் காணப்பட வேண்டும் என்பது தான் தேவனுடைய ஆசை. அந்த மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் இல்லாத ஒரு மந்தை இருக்கும் என்றால் அனுபவம் அக்கினி குப்பியின் அனுபவமாகத்தான் இருக்கின்றது. இப்படிப்பட்ட உறவு தேவனோடு இருக்கும்போது, மேய்ப்பனோடு இருக்கும்போது, இனி அவைகள் பயப்படுவதில்லை, கலங்குவதில்லை, காணாமற் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 23:4 பாருங்கள். காணாமல் போக வேண்டிய அவசியம் இல்லை. தேவனோடு நமக்கு சரியான உறவு அவசியம். அவர் நமக்கு மேய்ப்பராக இருக்கும்போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கும். மனிதரை மேய்ப்பராக பார்க்காமல் தேவனை மேய்ப்பராக பார்ப்பதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். புது உடன்படிக்கை அதுதானே, யாரும் தேவனை அறிந்து கொள் என்று நமக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் தேவனை அறிந்து கொண்டிருப்பார்கள். நம்முடைய லக்கு எதுவாகத்தான் இருக்க வேண்டும்? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்துடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். தம்முடைய வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காகத்தான் தேவன் இப்படிப்பட்ட பாதையின் வழியாக நம்மை அழைத்து செல்கிறார். இந்த உலகத்தில் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உபத்திரவங்கள் வந்தாலும் இறுதியில் நாம் அவருடைய வீட்டிலே இருப்போம். அங்கே நன்மையும் கிருபையும் நமக்கு நீடித்த நாட்களாக கிடைக்கும். இதை தருகிற இந்த மேய்ப்பன் எப்படிப்பட்டவர் என்பதை நான் சொல்லாமல் இருக்க முடியாது. எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன்தான் இந்த மேய்ப்பர். இயேசு மூலமாக எல்லாம் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவரால் எல்லாமல் உண்டாகவில்லை. அப்படிப்பட்டவர் நம்முடைய மேய்ப்பனாக இருக்கிறார். ஆனால் அவரும் அக்கினி குப்பியின் அனுபவத்தை கடந்து தான் வந்தார். அவர் அசட்டை பண்ணப்பட்டார், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார், துக்கம் நிறைந்தவராக இருந்தார், பாடு அனுபவித்தவராக இருந்தார். ஆம், ஏசாய் 53:3 தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட இவைகள் உண்மையில் நிகழ்ந்ததை 4 சுவிசேஷங்களிலும் நாம் வாசித்து பார்க்கலாம். மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் நின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் விண்ணப்பம் பண்ணினார் என்ற எபிரேயர் 5:7 வாசிக்கிறோம். ஆம், அவரும் கண்ணீர் சிந்த வேண்டிய சூழ்நிலை இருந்தது. தமக்காக மாத்திரமல்ல, நகரத்தை பார்த்து அந்த நகரத்திற்காக கண்ணீர் விட்டார் என்று லூக்கா 19:41 வாசிக்கிறோம். சிலுவையிலே தொங்கும்போது, எந்தேவனே எந்தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கதறவும் செய்தார். எல்லாவற்றிலும் அக்கினி குப்பியிலிருந்து அவர் வெள்ளியாக பொன்னாக பிரகாசித்தார் என்பதை மார்க் 14:36 நாம் பார்க்கிறோம். அப்பா, பிதாவை எல்லாம் உமாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. இதுதான் அக்கினி குப்பி. நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களில், ஆண்டவரே இந்த அனுபவத்திலிருந்து என்னை வெளியே எடுக்க முடியும், ஆனாலும் என் சித்தப்படி அல்ல உம் சித்தப்படி என்று இயேசு ஒப்பு கொடுத்தது போல நாமும் ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? பாவம் உருவான கணம் முதல் தேவனுடைய இருதயத்துக்கு அந்த பாவம் மிகுந்த வேதனையை கொண்டு வந்தது என்பதை மழுங்கி போயிருக்கிற நம்முடைய உணர்வுகளுக்கு வெளிப்படுத்துவது தான் சிலுவை என்று எலனோயிட்டு ஒரு முறை கூறினார். ஆல்பர்ட் கேமஸ் என்பவர் அவ்வளவுக்கு சிறந்த ஒரு கிறிஸ்தவர் இல்லை, ஆனாலும் அவரும் கூட சிலுவையின் பயன்களை பற்றி பேசும்போது அவர் சொல்கிறார், மனித வரலாற்றில் கொல்கொதாவின் இரவு மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் அங்கே தேவன் தம் பாரம்பரிய ஸ்லாக்கியங்களை துறந்து மன மடிவு உட்பட மரணத்தின் வேதனையை அதன் கடைசி சொட்டு மட்டும் பருகினார். ஆம், இயேசு அனுபவித்த அக்கினி குப்பி நமக்காக அவர் அனுபவித்த ஒன்று. அவரோடு கூட இந்த அக்கினி குப்பிக்குள்ளாக நாமும் பிரவேசிக்கலாம். நிச்சயமாக அவற்றை விட்டு நாம் வெளியே வரலாம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத ஒரு பிரதான ஆசிரியர் நமக்கு இல்லை. நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக அவர் இருக்கிறார். அவரை நாம் நம்பி சார்ந்து இருக்கலாம். என்ன நடந்தாலும் அவரிடத்தில் நம்மை ஒப்படைக்கலாம். பொதுவாக ரிச்சர்ட் காஸ்டிலோ என்பவர் சிறுவயதிலே தனக்கு நேர்ந்த அனுபவத்தை அவர் சொல்கிறார். அப்போது அவர்கள் ஓக்லஹாமா மாநிலத்தில் டுல்சா என்கிற ஒரு பகுதியில் இருந்தார்கள். அப்போ ஒரு போதகர், அம்மா இன்னும் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தார். அவர்கள் வாசலை திறந்தால் கொஞ்ச தூரத்தில் அவருடைய கார் நிற்கும். ஒரு நீல நிற சூப்பர் கார் வைத்திருந்தார்கள். ஒரு நாள் காலையில் கதவை திறந்தபோது அந்த கார் சிதைந்த நிலையில் இருந்தது. அந்த படத்தை பாருங்கள். யாரோ ஒருவர் இரவில் மோதிவிட்டு சென்று விட்டார். அவனை சபிக்க வேண்டும் போல இவருக்கு இருந்ததாம். சிறுவனாக இவர் மிகுந்த கோபப்பட்டார். தன்னுடைய குடும்பத்தில் ஒரு நபரை இழந்து விட்டது போல அவருக்கு வேதனையாக இருந்ததாம். அவருடைய அப்பாவை அழைத்து நம்முடைய கார் இருக்கிற நிலையை பாருங்கள் என்று காட்டிய போது அப்பா கோபப்படுவார் என்று அவர் நினைத்தாராம். ஆனால் அப்பா, வாருங்கள் ஜெபம் பண்ணுவோம் என்று சொல்லி ஒன்று தசலோனிக்கர் 5:17 வசனங்களை வாசித்தாராம். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள்.
உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அதுதான் தேவனுடைய சித்தம் என்று சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணினாராம். ஆண்டவரே, இந்த விபத்து நடந்ததற்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். என்னுடைய கார் நொறுங்கி போனதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படி செய்துவிட்ட போனவனையும் நீர் பார்த்துக்கொள்ளும், அவனை பத்திரமாக பராமரியும் என்றெல்லாம் இவர் ஜெபம் பண்ணிய போது இந்த சிறுவனுக்கு அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் தேவன் இப்படிப்பட்டவராகத்தான் இருக்கிறார் என்பதை அவர் பெரியவராகி போதகரான போது புரிந்து கொண்டதாக குறிப்பிடுகிறார். நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய எதிரிகளை, சத்துருக்களை மன்னிப்பக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? அவர்களுக்கு எதிராக உட்கார்ந்து சாப்பிடுவது நமக்கு ஆசையாக இருக்கிறதா, அல்லது அவர்களோடு சேர்ந்து சாப்பிடுவதற்கு ஆசையாக இருக்கிறதா? அக்கினி குப்பிகளிலிருந்து வெள்ளியாக பொன்னாக பிரகாசிப்போம். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல பிதாவே, எங்களை முடிய சமத்தில் ஒப்படைக்கிறோம். கிறிஸ்துவோடு கூட அக்கினி குப்பியின் அனுபவங்களை நாங்கள் அடையும் போது நாங்கள் வெள்ளியாக பொன்னாக புடம்பட்பட எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.